உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவார் தியான வசனம் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன் எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனம் மூன்று இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவீது இளம் வயதில் வாலிபனாக இருந்த காலத்திலிருந்தே ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவராய் இருந்தார் ஆகவேதான் ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று அவரை குறித்த நற்சாட்சி பகர்ந்தார் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட கேடுகள் நிறைந்ததாயிருந்தாலும் ஆண்டவர் அவைகளையெல்லாம் மன்னித்து தலைகீழாய் மாற்றும் வல்லமை உடையவர் தாவீதின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட குறைவுகளை கூட அவர் அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சிய மன்னித்து அவருக்கு மேன்மையான முடிவை தந்து ஆசீர்வதித்தார் அயல்நாடு ஒன்றில் ஒரு வீட்டில் ஆன் என்ற ஒரு பெண் பணிபுரிந்து வந்தாள் அவள் எல்லா காரியங்களையும் மிகவும் நன்றாக செய்வாள் ஆனால் கோபம் வந்துவிட்டாலோ பாத்திரங்களை எல்லாம் தூக்கி எறிவாள் அவள் இருக்கும் இடம் ஒரே சத்தமாக இருக்கும் ஆகவே அந்த வீட்டார் அவளுக்கு கோபம் வராமல் கவனமாய் பார்த்து கொள்வார்கள் ஒரு நாள் அவ்விதமாக கோபம் வந்தபோது அவளுக்கே தன்னை குறித்து வெறுப்பு உண்டாயிற்று உடனே முழங்கால் படியிட்டாள் ஆண்டவரே என் கோப குணத்தை மாற்ற உம்மால் மட்டுமே முடியும் உமக்கு பிரியமான மகளாக என்னை மாற்றும் என்று கதறி ஜெபித்தாள் ஆண்டவரும் அவளை உடனடியாக மன்னித்து தம்முடைய மீட்பினால் அலங்கரித்தார் வெகு சில நாட்களில் பரிசுத்த ஆவியினாலே அவளை அபிஷேகம் பண்ணினார் அதோடு கூட அநேக ஆவிக்குரிய வரங்களையும் அவளுடைய வாழ்விலே கிருபையாய் அருளி செய்தார் இதைத்தான் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று வாசிக்கின்றோம் இவ்விதமான கிருபைகளை அவள் பெற்றிருப்பதை மக்கள் அறிந்து அவள் ஜெபத்தை நாடி அவளை தேடி வர ஆரம்பித்தனர் அநேகருக்கு அவள் ஒரு ஆறுதலின் மகளாக விளங்கினாள் அந்த வீட்டாருக்கு அவளை குறித்து மிகுந்த பெருமை உண்டாயிற்று அவள் மறித்தபோது அவளை பரிசுத்த ஆன் என்று யாவரும் அழைத்து அந்த நகராட்சியின் தலைவர் கூட அவளை கனப்படுத்தினார் ஆண்டவர் தம்முடைய தெய்வீக கிருபையை அவ்வளவாய் அந்த பெண்ணுக்கு பொழிந்தருளினார் இன்றைக்கு இதே தெய்வீக கிருபையை பெற நம்முடைய குறைவுகளை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே குறைவுகள் நிறைந்த என்னையும் உம்முடைய நிறைவான கிருபையினால் நிரப்பும் என்று பயபக்தியுடன் சொல்லுவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா கிருபையின் தேவனே குறைவுள்ள நிலைமையில் நான் இருந்தாலும் நீர் சிலுவையில் சிந்தின தூய ரத்தத்தால் என்னை முற்றிலும் கழுவி இன்று முதல் என் வாழ்விலும் உம்முடைய நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் வெற்றியின் நாளாய் அமைவதாக பிரைஸ் த லார்ட்